அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அன்பான அல்லாஹ்வுடையார்களே, தமிழ்நாடு ஜமாத் உலமா சார்பாகவும் தாருலும் தேவபந்துடைய ஃபத்வாவும் வந்துவிட்டது. என்னவென்று சொன்னால், பெருநாள் தொழுகை வீட்டில் தாராளமாக தொழுகலாம். இதே போன்று பெருநாள் தொழுகை பள்ளியில் இத்தனை நாளாக எப்படி ஒரு 10 நபர்கள் 15 நபர்கள் தொழுது கொண்டிருந்தார்களோ ஜும்மாவுடைய தொழுகை, இதே போன்று மக்கள் எப்படியெல்லாம் வீட்டில் ஆங்காங்கே ஜும்மாக்கள் தொழுது கொண்டிருந்தார்களோ, இதே மாதிரி இவர்கள் பெருநாளுடைய தொழுகையும் தாராளமாக தொழுகலாம் என்பதாக ஃபத்வாக்கள் வந்துவிட்டது. அதாவது, ஜும்மாவுடைய ஷரத்துகள் என்னவாக இருக்குதோ அதே ஷரத்துகள் தான் ஈதுடைய ஷரத்தாகவும் இருக்கிறது. அதாவது, ஜும்மாவுடைய நிபந்தனைகள் என்னவெல்லாம் உலமாக்கள் எழுதுகிறார்களோ அதே நிபந்தனைகள் தான் உலமாக்கள் பெருநாள் தொழுகைக்கும் எழுதியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது, இப்போ பெருநாள் தொழுகை 30ஆம் தேதி வரைக்கும் அவங்க வந்து லாக்டவுன் நீடிச்சிட்டாங்க. அதனால் யாருமே வெளியே போய் தொழுக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதன் அடிப்படையில் உலமாக்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், நிச்சயமாக ஈத் ஃபித்ருடைய தொழுகை வீட்டில் தாராளமாக தொழுகலாம் என்பதாக சொல்லிவிட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இது மிகவும் நல்ல செய்தி என்பதாக நாம் நினைக்கிறோம். அதுபோக, ஈத் தொழுகை எப்படி தொழுகிறது, எத்தனை நபர்கள் கொண்டு தொழுகிறது, ஈதுடைய ஹுத்பா எப்படி ஓதுறது, ஈதுடைய ஹுத்பா என்ன, தமிழில் ஏதாவது இருக்கா என்பதாக கேள்விக்கு இன்ஷால்லா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள். இன்ஷால்லா அடுத்த வீடியோக்களில் ஈதுடைய ஹுத்பா எப்படி ஓதுறது, ஈதியுடைய தொழுகையில் எத்தனை நபர்கள் இருந்தால் கூடும், ஈதுடைய ஷர்த்துகள் என்ன என்ற சில விஷயங்கள் இன்ஷா நான் போட்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்னவென்று சொன்னால், ஈது தொழுகை இன்ஷால்லா நாம் தொழுகலாம். அதாவது, நாலா பக்கத்திலிருந்து நிறைய ஃபோன்கள் வந்து கொண்டிருந்து நிறைய கேட்டிருந்தாங்க, ஈதுடைய தொழுகை தொழுகலாமா, தொழுகக்கூடாதா, தொழுகலாமா, தொழுகக்கூடாது என்பதாக கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இப்போ நமக்கு முழுமையான தீர்வு கிடைத்து விட்டது. அதாவது, ஈதுடைய தொழுகை நம் வீட்டில் தொழுகலாம், பள்ளியிலும் தொழுகலாம். அதாவது, இடைவெளி விட்டு வீட்டில் தொழுகலாம். எப்படி எல்லாம் வீட்டில் ஜமாத்தாக தனித்தனியாக தொழுதுட்டு இருக்கோம், நம்ம வீட்டில் தொழுகலாம். எப்படி தொழுகிறது, ஹுதுபா எப்படி ஓதுறது, ஹுதுபா என்ன, அதனுடைய நிபந்தனைகள் என்ன, ஈதுல் ஃபித்ர் எத்தனை நபர்கள் இருக்க வேண்டும், அதை இன்ஷால்லா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோக்கள்ல முழுமையான வீடியோக்கள் நான் நிச்சயமாக போடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.